சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸும் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, பிளாஸ்டிக் அரிசி. இப்போது அரிசி சாப்பிட்றவங்க கூட கம்மி தான், ஏன்னா டாக்டரே வந்து அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு பயமுறுத்தி விட்டுடுறாங்க. அதுலேயும் வந்து இனிமேட்டு வந்து சாப்பிடக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாகிட்டே இருக்காங்க. இந்த அரிசிக்கு பதிலாக கோதுமையை சாப்பிட்லாமே அப்படின்ற ஐடியாலாம் நிறைய பேருக்கு இப்போயே வந்திருக்கும். இந்த பிளாஸ்டிக் ரைஸ், பிளாஸ்டிக் அரிசி, அதோட அரசியலை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நாம் நம்மளுடைய சமூகத்தில் சாப்பிடக்கூடிய உணவுகளில் சிறந்தது அரிசி. நம்மளுடைய உழைக்கும் வர்க்கத்துக்கு, நம்மளுடைய கிளைமேட்டுக்கு ஏற்றது வந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா அரிசி. ஸோ அதனால தான் நம்ம பண்டைய காலத்துலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். உணவில் பார்த்திங்கன்னா கலப்படம் எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லாத்துலேயுமே. ஒரு ஜஸ்ட் ஒரு பிஸ்கெட்டு சாக்லேட்லேருந்து எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது. இது வரைக்கும் கலப்படமே இல்லாத ஒரே ஒரு உணவாக இருந்தது அரிசி. இப்போ வந்து அந்த அரிசி கலப்படம் இருந்தால் கூட பரவாயில்ல, முன்னாடி வந்து கொஞ்சம் கல் இருக்கும், அது வந்து அரிசி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கல் எடுத்து போட்டுட்டு பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அரிசியே டூப்ளிகேட்டு, அதுவே பிளாஸ்டிக் ரைஸாக தயாரிக்கிறாங்க அப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து என்ன ஒரு விஷயம் இருக்குது, ஆழமான விஷயம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன், சில பேர் மெயில்ஸும் பண்ணியிருந்தீங்க, ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். அதாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு 25 கிலோ அரிசி மூட்டை வாங்குறீங்க உங்கள் வீட்டுக்கு, அது வந்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதே 25 கிலோ அரிசி மூட்டையை தயாரிக்கணும்னா, அந்த பிளாஸ்டிக்கில் தயாரிக்கணும்னா எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1000 ரூபாய்க்கு கம்மியாக வந்ததுன்னா அவங்களுக்கு லாபம். ஸோ அதனால் வந்து பிளாஸ்டிக்கை தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லலாம். ஒருவேளை அந்த 1000 ரூபாய்க்கு மேலே வந்ததுன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு நஷ்டம்தான். ஸோ அதனால் அவங்க பிளாஸ்டிக் ரைஸ் தயாரிக்க மாட்டாங்க. இந்த பிளாஸ்டிக் ரைஸுக்கும் நம்மளுடைய அரிசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து வெயிட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒவ்வொரு அரிசியாக இருந்து, அதுவே பிளாஸ்டிக் ரைஸுன்றது வெயிட் ஈவன் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள், 25 கிலோவுக்கு வந்து நீங்கள் அரிசி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 25 கிலோ மூட்டையில் வந்து அரிசி ஃபில் பண்ணி 25 கிலோன்னு வெயிட்டு காட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அதுவே நீங்கள் பிளாஸ்டிக் ரைஸாக இருந்ததுன்னா 25 கிலோ மூட்டையில் வந்து 25 கிலோ ஃபில் ஆகாது, ஏன்னா அதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அந்த மூட்டையோட சைஸே பெருசாக இருக்கணும் அது 25 கிலோ காட்டணும்னா முதல்ல. ஸோ அப்போ வந்து பிளாஸ்டிக் இன்னும் அதிகமாக தான் போடணும். ஸோ அதெல்லாம் போட்டு லாபம் அவங்களுக்கு உண்மையிலேயே பெருசாக வருதான்னு பார்த்திங்கன்னா வரவே வராது. ஸோ அப்போ எதுக்காக வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கலப்படம் பண்ணால் கூட பரவாயில்ல, முழுசாகவே பிளாஸ்டிக் ரைஸுன்னு சொல்லிட்டு பொய்யா இது பண்ணிட்டு இருக்காங்க, தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து யூடியூப்லலாம் நானும் சில வீடியோஸ் பார்த்தேன், அரிசியை வந்து ரவுண்டாக கையில் சுற்றுறாங்க, சுற்றி தரையில் அடிக்கிறாங்க, அது வந்து பந்து மாதிரி இதுவாகுது, இது பிளாஸ்டிக் ரைஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் அரிசி எடுத்துக்கோங்களேன், அதை நல்லா வந்து பந்து மாதிரி உருட்டிட்டு அதை நீங்களே உங்கள் தரையிலேயே அடித்து பாருங்கள், அதுவும் வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் குதிக்கும். அது ஆனால் அரிசி தான், பிளாஸ்டிக்லாம் கிடையாது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாலிகுல்ஸோட ஷேப்பு வந்து மாறுறதுனால. முன்னாடி வந்து இந்த தண்ணிக்கு மேலே வந்து அரிசி மிதக்கக்கூடாது, அது மிதந்தால் பிளாஸ்டிக் ரைஸு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியும் சில அரிசி வந்து பிளாஸ்டிக் மாதிரியே மேலே மிதந்துருக்கு, அதாவது தண்ணி மேலே மிதந்துருக்கு, அப்படின்னா அது பிளாஸ்டிக் அரிசியா அப்படின்னா கிடையாது. சில அரிசியில் வந்து உள்ளே வந்து ஓட்டை போட்டு கொஞ்சம் இது இருக்கும், கொஞ்சம் வந்து கேப் ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸோ அது அந்த அரிசியோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து தண்ணி மேலே மிதக்கும், அவ்வளோதான். இப்போது எதனால் இந்த பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னு ஒரு இது வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, அது உண்மையா அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல அது உண்மை கிடையாது. இது எதனால் இப்படி வந்து பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி. அதாவது நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் அப்படியெல்லாம் போகிறீங்கன்னா, முன்னாடி போகும்போது ரெண்டு சைடும் வந்து நல்லா வந்து பச்சை பசேல்னு இருக்கும்,
ஜஸ்ட் ஒரு பஸ்ஸில் போகும்போது நீங்கள் அந்த ஊர் ஊருக்கு போகும்போது ரெண்டு சைடும் பச்சை பசேல்னு இருக்கும், விவசாயம் நல்லா போயிட்டு இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவசாயமே கிடையாது. அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் அங்கே இல்லையா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. அது எல்லாமே சில கார்ப்பரேட் கம்பெனிஸ் அக்ரிகல்ச்சர்லேயும் வந்திருக்கு இப்போ. ஸோ இன்றைக்கி தான் இல்லை, சில வருடங்களுக்கு முன்னாடியே வந்தாச்சு. ஸோ அவங்கெல்லாம் வந்து லேண்டை அக்வயர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க விளைவிக்கிறது தான் இது. ஆனால் அவங்க வந்து பெருசாக அக்வயர் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ வந்து ஒரு அரிசி வியாபாரம், ஒரு மந்திரி வந்து ஒரு கார்ப்ரேட் கம்பெனி வந்து ஒரு வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம், அவங்களுக்கு என்ன மாதிரியான லாபம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபம் இதில் அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ அந்த லாபத்தை அதிகப்படுத்தணும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த மாதிரி வதந்தியெல்லாம் கலப்பி விடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சாதாரண விவசாயிகள் தயாரிக்கிறது தான் நாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு வர்றது ஒரு சாதாரண விவசாயிகள் அவங்களோட விவசாயம் பண்ணுறதுனால தான் நம்ம வீட்டுக்கு வருது. இப்போது அதுக்கும் அந்த கார்ப்பரேட் எம்என்சி கம்பெனிஸும் தயாரிக்கிற அரிசியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அரிசியில் இந்த மாதிரியான ஒரு வதந்தியை கிளப்பி விடணும். அதாவது இந்த மாதிரி பிளாஸ்டிக் அரிசி சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்புறமேட்டு அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் உள்ளே வந்து நுழைஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தயாரிக்கிற அரிசி எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ அரிசி, பிளாஸ்டிக்கே இல்லாத அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி சீல போட்டு, அவங்க பெரிய கம்பெனி ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் இருந்தாதுன்னா நம்ம வாங்கிடுவோம், நம்பி வாங்கிடுவோம். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய கம்பெனி, அவங்க வந்து பக்காவான ப்ராடக்ட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னா, சாதாரண விவசாயிகளுடைய அரிசி வியாபாரம் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்லிட்டு அவன் சாதா அரிசியை விட டபுள் மடங்கு விலை விற்பான். ஸோ அதுவும் நமக்கு தெரியாது, தெரியாமல் எல்லாத்தையும் மண்டையாட்டிட்டு வாங்கிட்டு வருவோம். அதற்குண்டான அரசியல் தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது நம்மளுடைய நாட்டில். ஸோ அதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது இன்றைக்கி வந்து கலப்படம் ஏதாவது இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது. ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க. சூப்பர் மார்க்கெட்லேயே இப்போ ஐஸ்கிரீம்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஐஸ்கிரீம் இது எடுத்து ஒரு கப் ஐஸோ ஏதோ ஒரு ஐஸ் எடுத்து சாப்பிட்றீங்க. ஆனால் உண்மையிலேயே அது ஐஸ்கிரீமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, அது வந்து ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன விஷயம்னா, ஐஸ்கிரீம்னால் நமக்கு என்ன தெரியும், பாலில் செய்வாங்க அதுதான் ஐஸ்கிரீம் கரெக்டு. ஆனால் இந்த ஃப்ரோசன் டெசர்ட்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும், ஐஸ்கிரீமுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது, அதே தான் இருக்கும். ஆனால் விஷயம் என்னென்னா, இது பாலில் தயாரிக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக வெஜிடபிள் ஆயில், பாம் ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி ஆயில் ரிலேட்டடாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கம்மியான செலவில் தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஐஸ்கிரீம் தயாரிக்க 100 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் 1 கிலோ ஐஸ்கிரீம் தயாரிக்க 100 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுவே இந்த மாதிரியான ஆலிவ் அந்த ஆயில்ஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்டை போட்டு தயாரிக்கிறவங்களுக்கு வந்து 25 ரூபா தான் ஆகும். ஆனால் விற்கிறது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமும் ஒரே விலைக்கு தான் விற்பாங்க, ஃப்ரோசன் டெசர்ட்டும் ஒரே விலைக்கு தான் விற்பாங்க. ஐஸ்கிரீம் பேக்கெட்டை நீங்கள் எடுத்து முதல்ல பார்க்கும்போது அதில் ஐஸ்கிரீம்னு வார்த்தை இருக்கவே இருக்காது, ஃப்ரோசன் டெசர்ட்னு இருக்கும். அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, அந்த ஐஸ்கிரீமே இல்லை, அதை நாம் வந்து ஐஸ்கிரீம்னு நினச்சி கேனத்தனமாக வாங்குகிறோன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம கண் முன்னாடி இப்படியெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ சாதாரண விவசாயிகள் மிஞ்சி போனால் அவங்க வந்து கொஞ்சம் கல்ல போட போகிறாங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் அந்த அரிசியில் வந்து கலப்படம் பண்ண முடிஞ்சது முன்னாடி. இன்றைக்கி வந்து இந்த அரிசியை வந்து பிளாஸ்டிக் அரிசி, அந்த அரிசி, இந்த அரிசின்னு சொல்கிறாங்கன்னா அதில் இருக்கிற அரிசியில் முதல்ல நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும், அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயே போனீங்கன்னா, இப்போ பரோட்டாலாம் விற்கிறாங்க. பரோட்டா வந்து இது ஒரு என்னது, அந்த ஐஸ் பொட்டியில் ஃப்ரிட்ஜை ரெஃப்ரிஜரேட்டர்லாம் வச்சு விற்கிறாங்க. அந்த பரோட்டா முதல்ல நன்மையானது விஷயமா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது ஃபுல்லாமே வந்து மைதா தான். ஒரு 4 நாள் பரோட்டா மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன், 4 நாள் சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே தான் இருக்கும் உடம்பு. ஆனால் 4 நாள் பரோட்டா சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் 5வது நாள். ஸோ அந்த மாதிரியான தீய கெமிக்கல்ஸை தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அதையே வந்து பிராண்டடாக எப்படியெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் இருக்கிற அரசியலெல்லாம் புரிஞ்சால் தான் நம்மளை பற்றி மற்றவங்க வந்து ஈஸியாக நம்மளை ஏமாற்ற முடியாமல் பார்த்துக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நாம் வந்து அரிசி சாப்பிட்ணுமா சாப்பிட வேண்டாமான்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்கிறாரு.
டாக்டர் வந்து டயபெட்டிஸ் வந்துச்சா அரிசி சாப்பிடக்கூடாது, நீங்கள் அரிசியை சாப்பிடாமல் இருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். டாக்டர் வந்து அந்த டாக்டர் வந்து முதல்ல வந்து அவங்க அப்பா அம்மா எப்படி வளர்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை அது இதுன்னு எல்லாமே சாப்பிட்றோம். ஒரு 100 வருஷம் முன்னாடி எல்லாருமே அரிசி தான், 3 வேளையும் அரிசி தான். இன்றைக்கி கூட வந்து நம்ம டிஃபனுக்கு ஒன்று பண்ணுறோம், டின்னருக்கு ஒன்று பண்ணுறோம், டின்னருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஏதாவது பண்ணுறோம். ஸோ அது எல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் ஒரு 100-200 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே அரிசி தான் சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா, அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இன்றைக்கி பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்கிறது எல்லாமே வதந்தி தான், அதை யாரும் நம்பாதீங்க சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.